ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு வீடியோல தான் வந்து மீட் பண்ணிருக்கோம். அது என்ன வீடியோனா வந்து குட்டிப்பா கையில பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எங்களோட என்னது மெமரிஸ் மெமரிஸ் காதல் சின்னங்கள். ஆமா, சோ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு. சோ அதுக்கு நான் வந்து குட்டிப்பாக்கே தெரியாம நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கொடுத்த குட்டி குட்டி கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பாக்ஸ்க்குள்ள வந்து நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் வச்சு நான் ஒன்று கொடுத்தேன். அதில் வந்து ஒன் ஆஃப் தி வந்து இந்த ஹாட் பாக்ஸு. ஓபன் பண்ணுங்க குட்டிப்பா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இது நான் கொடுத்தது. ஆமா, அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது வந்து நான் வந்து எனக்கு வேற ஐட்டம்ஸ் நம்ம வெளியே போய் வாங்காம நான் பண்ணணும்ல, அதனால வந்து நான் வீட்டுக்குள்ளே பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்ததை வந்து அந்த பாக்ஸை மட்டும் நான் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணேன். அவங்க கொடுக்கும் போது வந்து இந்த கண்ணாடி பாட்டில் மட்டும் இருந்தது. இதெல்லாம் வந்து நான் ஒட்டுனது, இது ஒட்டுன. அப்புறம் இந்த ஒரு ஹார்ட்டினும் வந்து இதுக்குள்ள சேர்த்தேன். இது இதுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பாப்போம். எனக்கே மறந்துச்சு பத்தியா. இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு மச் ஐ லவ் யூ, கவுண்ட் த ஸ்டார். நட்சத்திரத்தை போய் நீ என்ன, நான் எவ்வளோ உன்னை லவ் பண்றேன்னு தெரியும். அப்புறம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து என்ன இருக்குன்னா வந்து இவருக்கு வந்து இதுவும் ஒரு பசில் மாதிரி. ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு எழுத்து எழுதி கொடுத்தேன். ஒரு ஒய்யு, அப்புறம் இதுக்குள்ள என்ன மொத்தமா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அடுக்கி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது தான். இது வந்து நான் வீட்லேயே வந்து நான் வந்து அந்த லெட்டர் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து பண்ணி அந்த சைடில் இந்த நாட்லாம் போட்டு அதுக்குள்ளே கொடுத்தது. ஃபுல்லாக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ தான் நம்ம இந்த நேரமும். நோ மேட்டர் ஹவு மச் ஐ சா ஐ சே ஐ லவ் யூ, ஐ ஆல்வேஸ் லவ் யூ மோர் தென் தட் யூ ஆர் ஒய்ஃப். ஒய்ஃப் அங்க போய் எழுந்து நில்லுங்க, அங்க போய் நின்னு காட்டுங்க. இது வந்து அவரோட போட்டோஸ் மட்டுமே எல்லாமே ஃபுல்லா அது இழுக்கழுக்க வந்துகிட்டே இருக்கும். அது கீழ் பாக்ஸ் அவரோட ஹைட் வரைக்கும் நிறைய போட்டோ. இது வந்து நாங்க மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போன போட்டோ. அப்புறம் இது அவருக்கு கோட்டு ஓவர் கோட் வாங்கின போட்டோ. இது வந்து டாக்டரேட் குட்டிப்பா வாங்கினப்போ எடுத்த போட்டோ. இது வந்து ஆப்பிரிக்கால இருக்கும் போது எடுத்த போட்டோ. நாகர்கோயில் தானே? ஆமா, எடுத்த போட்டோ. ஆனா இதை பொண்ணு பார்க்க வரும்போது இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் காமிச்சாயுமே. ஆமா, இதை காமிச்சுதான் நான் ஏமாந்த மக்களை பாத்துக்கோங்க. இதுவும் காமிச்சு ஏமாத்திட்டான். இப்ப செமையா இருக்கானே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ஒரு சாம்பார் மூஞ்சி ஒண்ணு பார்த்தோம், இது யாரா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வேலைக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி இருக்க போட்டோ. இது பாருங்க, ஒரு அப்பாவையும் இந்த மூஞ்சா இந்த மூஞ்சு. குட்டிப்பா ஜூனியர் குட்டிப்பா பிறந்தோடனே ஷேவெல்லாம் பண்ணிட்டு மைசூர் மன்மதராசா மாதிரி ஆயிடுவாரு. அப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து குட்டிப்பா தனித்தனியா இருக்கிற போட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி. இது தியேட்டர்ல எந்த பக்கத்துல இருப்பீங்க? இது வந்து அப்படி செமையா எல்லாமே பண்ணது. அவ்வளவுதான், அடுத்த ஒரு பாக்ஸ் வருகிறது. இது இதுவும் நானே வீட்லயே பண்ண போட்டோ. வை குட்டிப்பா, நடுவில் வச்சு ஓபன் பண்ணு. இது வந்து இப்படி பாக்ஸ் ஆக்சுவலா இது வந்து யூடியூப்ல பார்த்து நான் பண்ணது. இப்படி ஆமா, ஏகப்பட்ட சாக்லேட் கீக்லேட் எல்லாம் வச்சு மணி எல்லாம் கட்டி அழகா அப்படி ஓபன் பண்ணோம். எப்படி இருக்கு பாருங்க, இத நான் பண்ணேன்னா என்னால நம்பவே முடியல குட்டிப்பா. எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் பாருங்க உனக்காக. இந்த வருஷம் தான் குட்டி ஜூனியர் குட்டிப்பா வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால எந்த வேலைகளும் பண்ண முடியல, பாவம். இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒன்று ஒன்று இருக்கு. இதை நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம குட்டிப்பாவோட ஃபோட்டோஸே இதுக்குள்ளே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுவாக வரும். இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி இருந்தது,
ஒரு மனைவியாக உன் கருவை சுமக்க ஆசை பத்தியா எது ஃபர்ஸ்ட் வருதுன்னிட்டு ஒரு தாயாக உன்னையே என் கருவில் சுமக்க ஆசை எப்படிலாம் எழுதியிருக்கேன் பாரு. இப்ப பாரு குட்டி, இப்ப நம்ம கருவை சுமந்துட்டு இருக்கும் போது அதை படிக்கிற நிலம வந்திருக்கு பாத்தியா. எஸ், இது மாதிரி ஒரு அங்கங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு இது வச்சிருப்பேன். ஊட்டிக்கெல்லாம் போனப்போ பாருங்க எப்படி இருக்கான்னு குட்டி கோண்டா. இது பைக் வாங்கினப்போ, அப்புறம் இந்த சைடும் இருக்கு. இந்த சைட்லயும் ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் வந்து ஒட்டி நாங்க வெளியே போனப்போ வச்சிருந்தது எல்லாம் அதை இப்படியே மூடிடணும். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன் இருப்பட்டோ. இந்த இந்துக்கு இந்த ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஓபன் ஆகும் இது. அதுக்குள்ள போனா சார் இருப்பாரு. எப்படிலாம் பறக்கும் பறக்கும். இது வந்து ஒவ்வொரு ஹார்ட்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு போட்டோ அப்படி. ஐ லவ் யூ புருஷா, ஐ லவ் யூடா குட்டிப்பா, நீதான் ஃபுல்லா எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று ஒன்று. இந்த மாதிரி இந்த ஹார்டின்குள்ள இது வந்து இப்படி இப்படி ஓப்பன் ஆகும் தாமரை மாதிரி. இதெல்லாம் இவளே பண்ணதுன்னு கேட்கும் போதுதான் ஒரு சந்தோஷம். ஆமா, இதுக்குள்ள புக் மாதிரி ஓபன் ஆகுதா, இதுக்குள்ள வந்து நம்மளோட ஒரு போட்டோ வேற. சும்மா போன்ல எடுத்த போட்டோவே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இது வந்து ஒரு புக் மாதிரி ஓபன் ஆகும். இது வந்து ஒரு இதுவும் ஒரு புக் மாதிரி. இது காமிடி என்ன இது? இது ஃபர்ஸ்ட்ல மூடி வச்சிட்டு இல்ல திறக்கணும். மூடிவிங்க. சரி ஓகே இருங்க, திறந்துட்டீங்க அவசரப்பட்டு. இதுல ஃபுல்லா வந்து என் செல்லக்குட்டியோட போட்டோஸ் தான் ஃபுல்லா கொலேஜா. இது எப்படி பூட்டுறது எனக்கே மறந்துச்சு. மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும். வாவ், டேய் இது இப்படி இப்படி இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். அப்புறம் இந்த புக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறது இது சூப்பர்ல. அந்த சைடும் இருக்கும், அதுதான் இது. எவ்வளோ நாள் உட்காந்து செஞ்சிருப்பேன்ல இது உனக்காக. இதுவும் ஓப்பன் பண்ணும். இந்த போட்டோலாம் உங்ககிட்ட இருந்துச்சா? அங்க பாருங்க குட்டிப்பாவோட ஒரு போட்டோ காட்டு. சாம காமெடியா இருக்கான். இதுக்குள்ள புக் மாதிரி தரக்கும் இந்த போட்டோ. ஆமா, எல்லாமே இருந்துச்சு. நீ எல்லாமே அப்பதான் நம்ம ஒரு ஒரு போட்டோ எங்கிட்ட கூட இல்ல. இப்போ எந்த போட்டோவுமே இப்ப இவர்கிட்ட இல்ல, ஒரு போனே தொலைச்சிட்டாரு. சோ மிந்தி கிடைத்த வரம் வரமே அப்படின்னு. ஓகே, நான் இதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லி அந்த ஒரு ஓவியம் வந்து என்னுடைய கணவரை வந்து தீட்டணும்னு சொல்லி வரைஞ்சது. நானே வரைஞ்சது அப்படின்னா எப்படி நம்ப மாட்டாங்க யாரும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே அந்த இந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி. ஓகே, செமையா. இது வந்து ஒரு அதிரும், அதுக்குதான் தெரியல எதுக்குனே தெரியல. இப்படி இப்படி தொட்டா வந்து இது அதிரும். உன் நினைவுகள் என் இதயத்தில் அதிர்கிறது என்பதை தெரிவிக்கும் விதமாக நான் ஹார்ட் சக்கரை கட்டி அன்னப்பறவை ஹார்ட்ல சக்கரை கட்டி டார்லிங் போட்டுக்க பாத்தியா. ஏடிக்கு போட்டியா பண்ணேன். இது வந்து லவ்வர்ஸ் டே பண்ணல ஆக்சுவலா. இவருக்கு வந்து ஒரு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து இவரை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் பேருக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் சாக்லேட் எல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க கொரியர்ல. இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல பேசிட்டு இருந்தேன். அப்போதான் லவ்வர்ஸ் டேக் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப வந்து நடுவுல கல்யாணம் ஆக போற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு. இவர் உண்மையை என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. எனக்கா யாரா அது பொண்ணா இருக்குமோ பொண்ணா இருக்குமோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே
மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அதை எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அதை அனுப்புறேன். அதை பார்த்தோம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பொண்ணு தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு யாருங்க எக்ஸ் அப்படிலாம் கேட்டுட்டு சண்டையா நடக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ரெண்டே வந்து அந்த சும்மா கலாய்க்கிறதுக்காக வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து அது என்ன பெரிய கிரீட்டிங் கார்டு, அதோட நானே செய்யற ஒரு கிரீட்டிங் கார்டு இதை வந்து உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய தமிழ் கவிதைகள். அப்புறம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். இதுதான் வந்து கடையில ஆக்சுவலா வாங்கினது. நாங்க ரெண்டு பேரும் வந்து செஸ் வந்து அந்த டைம்ல வந்து போன்ல டவுன்லோட் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் என்ன பேசுவோம்னா வந்து ரெண்டு பேரும் செஸ் கிங் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் எந்த நேரமும் செஸ் விளையாடிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து நேர்ல இனிமே நாம இருக்கும் போது செஸ் வந்து போர்டில் தான் விளையாடணும், போன்ல விளையாடக்கூடாதுன்ட்டு. இது வந்து மேக்னெட்டிக் போர்டு, இந்த காயின்லாம் வந்து நம்ம வச்சோம்னா வந்து கீழே விழவே விழாது பாருங்க. சரி, சொன்ன காரணத்தை கேட்டுக்கிடுங்க மக்களே. நேர்ல விளையாடணும் ஒரு நாள் கூட எங்க சூப்பரா இருக்கும். வச்சா வந்து போகவே போகாது. மேடம் ஒரு பெரிய செஸ் நான்தான் தோத்து போவேன். இவன் செம்மையா விளையாடுவான் செஸ் அறிவாளி புள்ள. ஆனா எனக்கு என்கிட்ட உதவ வாங்கிட்டு மாட்டி முழிக்குது. இந்த டெடி இந்த சாரி இந்த புசு புசு தலைக்காணி ஹாட்டின் தலைக்காணி வந்து இது வந்து நான் கடையில வாங்கி கொடுத்தது அவருக்கு. ஆனா இது வாங்கி கொடுக்க போறேன்ட்டு நான் சூஸ் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா இவரும் அதே மாதிரி ஒரு கலர்ல சேம் டிக்டோல இத இந்த ஒரு டெடி வந்து எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா இந்த ஹாட் பாக்ஸ் வந்து இதுக்கு இந்த இப்படி நடுவுல டெடியோட கையில இப்படி புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நிறைய இது ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நிறைய சாக்லேட்டு அப்புறம் வந்து ஒரு கொலுசு அப்புறம் ரிங்கு எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளதான் வந்து சார் வந்து போட்டு பெட்டகமா யூஸ் பண்ணி நான் வந்து என்னடா இது இப்படி இப்போ பொம்மையை குடுக்கறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்படி இப்படி ஓபன் பண்ணினார். பீச்சு கிட்ட போய் நிறுத்திட்டாங்க. பீச் கிட்ட போய் நிறுத்திட்டு ஓபன் பண்ணிட்டு கார்லயே சொல்லணும் நான் சரின்ட்டு இப்படி ஓபன் பண்றேன். சாக்லேட்டா இருக்கு, ஹை சாக்லேட்னு சொல்லிட்டு அதை நல்லா பாரு இன்னும் நிறைய உள்ள இருக்குன்னொடனே நான் இப்படி 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 தொலைவி பார்க்கும்போது கொலுசு வருது அப்படி இன்னொன்னு வரும் பாரு அப்படின்ற குடுப்போம்ல சர்ப்ரைஸ் வருது எனக்கு அழுகிய வருது குட்டிப்பா. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து எங்களோட ஒரு வருட காதலர் தின பரிசு பொருட்கள், மெமரிஸ். இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்லயே வர இவர் இருந்தாரு. இன்னும் லைஃப் லாங் நிறைய மெமரிஸ், நிறைய மெமரிஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தமிழ்ல சொல்லி இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையில வந்து. எல்லாரையும் காதலிச்சுட்டே இருங்க. அப்பா அம்மாவும் காதலிங்க, தம்பி தங்கச்சிய காதலிங்க, ஃப்ரெண்ட்ஸ காதலிங்க, யாரா இருந்தாலும் லவ் பண்ணிட்டே இருங்க. லவ் குடுக்கறதுல தப்பே கிடையாது. லவ் பண்ணா தப்புன்னு சொல்றாங்கன்னா அவங்கதான் தப்பு முதல்ல. ஆமா, லவ் யூ ஆல். ரெண்டு பேரும் நாட்டு குட்டிப்பா.